இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய திரையுலகை உலுக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து எதுவும் தெரியாது, சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. தொடர்ந்து தமிழ் திரையுலகம் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாது, அதை பத்தி தெரியாது, சாரி. வேட்டையன் படத்துக்காக கங்குவாவின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்த சூர்யாவின் அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு வாழ்த்துக்கள் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. மூத்த நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும், அதனால எங்க படத்தை தள்ளி வைக்கிறோம். யா அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். பார்க்க வரீங்களா? வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகில் பாலியல் தொல்லை குறித்த புகார்கள் இல்லை. ஏமா கமிட்டி அறிக்கை குறித்து மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதால் செய்தியாளரிடம் டென்ஷனான நடிகர் ஜீவா. மலையாள உலகில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை என நடிகர் மம்முட்டி பேஸ்புக்கில் விளக்கம். ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும் புகார்கள் பற்றி காவல்துறை விசாரிக்கும் நிலையில் தண்டனையை நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் எனவும் பதிவு. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தவறானவை என நடிகர் ஜெயசூர்யா விளக்கம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும். சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் களைகட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். எல்ஜிபி 4 கார் பந்தயத்தின் கடைசி சுற்றில் 2 கார்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண குவியும் திரை பிரபலங்கள். நடிகை த்ரிஷா, நடிகர்கள் நாக சைத்தன்யா, ஜான் ஆப்ரகாம், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி உள்ளிட்டோர் சென்னை வருகை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையை பயன்படுத்தாமல் கார் பந்தயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவதா? ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா என்றும் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு போலீஸினுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, இதில் கான்சென்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸ் அனுப்பிச்சு இன்னைக்கு வந்து காவல்துறை ஒரு பக்கம். வால்பாறை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிகளின் புகார் அடிப்படையில் 2 உதவி பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது. அதிநவீன வசதிகளுடன் வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் ரயில் அறிமுகம் செய்து ஆய்வு செய்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தெலங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெருக்கெடுத்த கோதாவரி ஆறு. கம்மன் மாவட்டத்தில் வீடுகளை சூழ்ந்தபடி செல்லும் வெள்ளம். நகர் ஏரியாலும் வில்லில் மொத்தம் இது தாதாப்பு மார்க்கெட் ஏரியா மாட்டேதா இது மார்க்கெட் ஏரியா பக்கம். ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 8 பேர் உயிரிழந்ததாக தகவல்.
தெலங்கானாவின் வாரங்கல் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த 45 பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஆந்திராவில் வெள்ளம் பாயும் ஆற்றின் அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்றவர் அடித்துச் சென்றதால் பரபரப்பு. ஞாயிற்றுக்கிழமையொட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் அருகே உள்ள பெப்பர் ஃபால்ஸ் அருவியை காண ஆபத்தான முறையில் பயணிக்கும் மக்கள். தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் சுரண்டுகள் இருப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகையிடம் அத்துமீறியவரின் முகத்தில் தான் வெந்நீர் ஊற்றிய சம்பவத்தையும் பகிர்ந்துள்ளார். கேரள திரைத்துறையில் பாலியல் தொல்லை விவகாரம் புயலை கிளப்பியுள்ளது. கேரளா மட்டுமல்லாமல் மற்ற திரை உலகிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக சில நடிகைகள் அடுக்கடுக்கான புகார்களை அள்ளி வீசி வருகின்றனர். அந்த வகையில் கேரள திரைத்துறையின் ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு நடிகை ராதிகா பேட்டியளித்துள்ளார். அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். நடிகையிடம் அத்துமீறியவரின் முகத்தில் தான் வெந்நீர் ஊற்றிய சம்பவத்தையும் விவரித்தார். இன்னொரு நடிகைக்கு ஆந்திராவில் நடந்தது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு நான் இருக்க போகும்போது திருப்பதியில் வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்க போகும்போது யாரோ ஒருத்தர் ஜன்னல் ஏறணுன்னா நான் தான் சுடு தண்ணி எடுத்து ஊற்றினேன். அந்த பொண்ணு அப்படியே நடிகை ராதிகா சொன்னேன்னு வந்தோட ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேப்பன் ஷி வாஸ் ஹேவிங் அபாத். அந்த பக்கெட்டில் இருக்கிற சுடு தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றினேன். இதெல்லாம் நடந்திருக்கு. பட் வி ஆர் ஃபேஸிங் திஸ் டெய்லி எதிர்கொள்கிற விஷயம். இது டெய்லி எதிர்கொள்கிற விஷயம். இது நடக்கிறது ஏன்னா என்னன்னா நடிகைகள்னா தனிப்பட்ட முறையில் வேற மாதிரி பார்க்குறாங்க. தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாக ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகைகள் பாதுகாப்பு விவகாரத்தில் பெரிய நடிகர்கள் உள்ளிட்டோரும் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அது வேற விதமா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அஃப்கோர்ஸ் இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் பெரிய ஹீரோயின்ஸ் வந்து தே நோ ஹவு டு ஹேண்டில் தெம்செல்ஸ். அவங்க ஹேண்டில் பண்ணிங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அவங்கள பார்த்து தான் நான் பரிதாபப்படுறேன். இந்த பெண்களை பற்றி தான் சொல்கிறேன். எவனாவது ஒரு ஆம்பளை பற்றி சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் ஹீரோஸில் நான் சொல்ல முடியும். ஆனால் ஐம் நாட் தேர் டு ஃபார் தட். இது வந்து ஒரு தயக்கம்லாம் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும் யார் பற்றி நான் பேசுகிறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ளே எல்லாரும் முன் வரணுங்க. எல்லாரும் வரணும். பெரிய நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ண இந்த பெண்களோட குரலை நாங்கள் கேட்கணும். பெண்கள் துணிவுடன் இருந்தால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்ற ராதிகா, நடிக்க வரும் பெண்களின் பாதுகாப்பை பட தயாரிப்பு குழுவினர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தேனியில் துணிக்கடை திறப்பு விழாவுக்கு வந்த நடிகர் ஜீவா அறிவு இருக்கா என்று கேட்டதால் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மதுரை சாலையில் புதிதாக ஜவுளிக்கடை திறக்கப்பட்டது. இந்த விழாவுக்கு வந்த நடிகர் ஜீவாவிடம் கேரளாவில் பூதாகாரமாகி வரும் நடிகைகள் பாலியல் புகார் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், கேரளாவைப் போல தமிழ் திரையுலகில் பாலியல் சர்ச்சை இல்லை என்றும் இந்த கேள்விக்கு ஏற்கனவே தான் பதிலளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் நல்ல நிகழ்விற்கு வந்த தன்னிடம் இதுபோன்ற அபசகுனமான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று கூறினார். நடிகர் என்பதால் தான் ஹேமா கமிட்டி அறிக்கையை குறித்து கேள்வி கேட்டோம் என்று செய்தியாளர் கூறியதற்கு கோபமடைந்த நடிகர் ஜீவா, திரும்ப திரும்ப பதில் சொல்ல முடியாது, உனக்கு அறிவு இருக்கா என ஒருமையில் பேசினார்.